பெண்களை பற்றி பேசுவதுங்கிறது வந்து ரொம்ப மேடை நாகரிகத்தை எங்களுக்கு கற்றுக் கொடுத்ததே முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் தான். நான் அந்த கட்சியினுடைய கொள்கை பரப்பு செயலாளர். என்னுடைய எங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே தான் தலைமை கழக பேச்சாளர்கள் எல்லாரும் இருக்காங்க. அதனால் ஒவ்வொரு தலைமை கழக பேச்சாளர்கிட்டையும் நாங்கள் சொல்வது, மேடையினுடைய கண்ணியத்தை குறைக்கின்ற வகையில் எந்த கருத்துக்களையும் பேசக்கூடாது. அது யாருனாக்க பேச்சாளர்களுக்கு மட்டும் இல்லை, அமைச்சர்கள் உட்பட தமிழக முதல்வர் வந்து ரொம்ப கடுமையாக அந்த ஆணையை பிறப்பித்திருக்கிறார். அதனால தான் நாங்கள் பேசும் பொழுது ரொம்ப கவனமாக நாங்கள் பேசுகிறோம். அதனால் மரியாதைக்குரிய நம்ம மகளிர் ஆணைய தலைவி குஷ்பு அவர்களை இப்படி கண்ணிய குறைவாக பேசினது உண்மையை வன்மையாக கண்டிக்கத்தக்கது. அது இனிமேல் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இனிமேல் அதுபோல் நடைபெறாது என்பதற்காகத்தான் அவரை அடிப்படை உறுப்பினர் பதவியிலிருந்து நிரந்தரமாக நீக்கப்பட்டிருக்கிறார். அதனால் இந்த நடவடிக்கையே போதும், இனிமேல் இருக்கவங்க யாரும் அது மாதிரி பேச மாட்டாங்க. அதனால் அந்த மாதிரி ஒரு பெண்ணை வந்து உயர்வுபடுத்துறது தான் இங்கே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய திராவிட மாடல் ஆட்சியினுடைய லட்சியம். பெண்கள் கல்வி செல்வம் வீரம் மூணும் சரஸ்வதி லட்சுமி துர்காவை போல சாதாரண பெண்களும் கல்வி செல்வம் வீரத்தை பெறணும்னு நினச்சி தான் எங்கள் தலைவர் இந்த மூன்றையும் பெண்கள் கொடுக்கணும்னு நினைக்கிறார். அதனால் அப்படிப்பட்ட திராவிட மாடல் ஆட்சியில் ஒரு பெண் கண்ணிய குறைவாக மேடையில் பேசப்பட்டது, அதுக்கு நான் உண்மையிலே வருத்தம் தெரிவிச்சுக்கிறேன். இனிமே அந்த மாதிரிலாம் நடப்புறாரு. நான் இப்போ கடந்த ஆண்டு பாடத்திட்டத்தில் கலைஞர் அவருடைய வந்து பாடத்திட்டங்கள் அவருடைய வாழ்க்கை வரலாறு இது போன்ற ஏதாவது ஏடிஎம்கே ஆட்சியில் வந்து நிற்கிருந்தாங்களா? இந்த ஆட்சியில் ஏதாவது நம்ம புதுசாக ஏதாவது பாடத்திட்டத்தை ஏதாவது இணைச்சிருக்கோமா? கலைஞரை பற்றி ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் முதலமைச்சராக இருந்த சமயத்தில் அண்ணா நூற்றாண்டு நூலகத்தை முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் அடிக்கல் நாட்டி திறந்து வைத்தார்னு ஒரு செய்தி வந்திருந்தது. அதை வந்து ஒரு பேப்பர் போட்டு அழிச்சிட்டாங்க. அதனால தான் இந்த தடவை நாம் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில் மிகப்பெரிய திட்டங்களையெல்லாம் கல்விக்காக கொடுத்தவர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர். அதனால் மாண்புமிகு கல்வி பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் மூலம் முதலமைச்சர்கிட்ட இதை தெரிவித்தோம். அதனால் திராவிட மொழி குடும்பம் அப்படிங்கிற ஒரு பாடம் 9th தமிழ் பாட புத்தகத்தில் 2nd பாடத்தில் கலைஞரை பற்றி ஒரு முக்கியமான தகவல், அவர் செம்மொழிக்கு எப்படி பாடுபட்டாருங்கிற பாடக்குறிப்பு இந்த தடவை வந்திருக்கு. அடுத்த ஆண்டு வந்து ஒரு முழு பாடம் செம்மொழி நாயகன் கலைஞர் அல்லது தமிழகத்தின் சிற்பி கலைஞர் அப்படின்னு சொல்லி ஒரு முழு பாடத்தையே கொண்டு வருவதற்கு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள்ட்ட அனுமதி கேட்டிருக்கோம். அவர்கள் அனுமதி கொடுத்த பிறகு அடுத்த ஆண்டு பாடத்திட்டத்தில் கலைஞரை பற்றி முழு பாடம் இடம்பெறும்.